second problem, exercise 10.3 la second problem. A farmer wants to decide which the three crops should be planted on his 100 acre farm. The profit from each is dependent on the rainfall during the growing seasons. The farmer has categorized the amount rainfall as high, medium and low. His estimated profit for each is shown the table. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மர் வந்து 100 ஏக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, த்ரீ கிராப்ஸ், அதாவது மூன்று விதமான இது வந்து நடப்போறாரு, விதைகள் நடப்போறாரு, சரிங்களா? அதுல எது அவருக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும் அப்படின்றது கேட்கறாங்க. ஸோ மினிமேக்ஸ் மேக்ஸ் மினி இதுல எதை வச்சு நம்ம போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி பாருங்க, இங்க பாருங்க. ஸோ ஹை, மீடியம், லோ. ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கும்பொழுது, சரிங்களா? ரெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா கிராப் ஏ வந்து அதிகமான ஈல்டு 8000 தருது, அதுவே வந்து பி வந்து 3500 தான் தருது, கிராப் சி வந்து 5000 தான் தருது, சரிங்களா? இப்போ மீடியமாக இருக்கும்போது, மழை வந்து மீடியமாக இருக்கும்பொழுது எவ்வளோ ருபீஸ் கிடைக்குது அப்படின்னு கொடுத்து, லோவாக இருக்கும்போது எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ த ஃபார்மர் விஸ் டு பிளான்ட் ஒன்லி கிராப், டிசைட் வித் ஷுட் பி த பெஸ்ட் கிராப் யூஸிங். அப்போ எந்த கிராப் வந்து நம்ம அவர் பெஸ்ட்டாக எந்த கிராப் யூஸ் பண்ணுவார், சரிங்களா? இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் இதை மாற்றிக்கணும். அதாவது எப்படின்னா, அவங்க வந்து கிராஃப் தான் கொஸ்டினாக கேட்குறாங்க, ஹை, மீடியம், லோன்னு கேட்கலாம். அப்போ என்ன பண்ணால், இதை ஹை, மீடியம், லோ வந்து காலமாகும், கிராஃப் கிராஃப் ஏபிசியை வந்து என்ன பண்ணணும், நம்ம ரோவாகவும் நம்ம இங்கே மாற்றிக்கணும். ஏன்னா கொஸ்டின் எதை வச்சு கேட்குறாங்கன்றத பொறுத்து தான். இப்போ இங்கே கிராஃப் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க, பெஸ்ட்டு கிராஃப் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ பெஸ்ட்டு கிராஃப் அப்படின்னும்போது எந்த விதம் வந்து பெஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது, ஏவா பிஎஸ்சியான்னும்போது அது ரோல் இருக்கணும் இல்லையா, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. தருங்க கிராஃப் இங்கே பாருங்க. ஸோ இங்கே ஒரு பாருங்க, கிராஃப் ஏ, அதை மாற்றிக்கிறாங்க, கிராஃப் ஏ, கிராஃப் பி, கிராஃப் சி, ஹை, மீடியம், லோ அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ அதோட வேல்யூஸ் எழுதிட்டாங்க பாருங்க, அதோட வேல்யூஸை மாற்றி எழுதிக்கணும், வேற ஒன்றும் இல்லை, ரோ காலம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம், சரிங்களா? எழுதியாச்சு. இப்போ முதல்ல என்ன பண்ணதுல, மினிமம் பே ஆஃப், இதில் எது மினிமம் நம்பர் பாருங்க, சரிங்களா? எது 2000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் வந்து 3500, தேர்டில் வந்து என்ன வரும், 4000, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எது மேக்ஸிமம்னு பார்க்கணும். இப்போ இந்த மினிமம் பே ஆஃப் இருக்குல்ல, அதில் எது மேக்ஸிமம்னா 4000 கிராப் சி, கிராப் சி தான் பெஸ்ட்டு அக்கார்டிங் டு த என்ன மேக்ஸிமினி வச்சு பார்க்கும்போது. அடுத்தது மினிமேக்ஸ் வச்சு பார்க்கும்போது முதல்ல மேக்ஸிமம் பே ஆஃப் கண்டுபிடிக்கிறது, இதில் எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரோவில் பிக்கஸ்ட் நம்பர் 8000, செகண்ட் ரோவில் பிக்கஸ்ட் நம்பர் 5000, தேர்டில் பிக்கஸ்ட் நம்பர் 5000, இதில் எது மினிமம்னு பார்க்கணும். இப்போ மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 5000 தான், 5000 ரெண்டு இருக்குது, சரிங்களா? அப்போ கிராஃப் சி, கிராஃப் பி ரெண்டுமே பெஸ்ட்டுன்றாங்க. ரெண்டுமே மினிமேக்ஸ் வச்சு பார்க்கும்போது கிராஃப் பி அண்டு கிராஃப் சி பெஸ்ட் அக்கார்டிங் டு த மினிமேக்ஸ் கிரிட்டேரியன், சரிங்களா?